நானும் அரசு செயலாளர், அதே போல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், அடிஷ்னல் டைரக்டர் டாக்டர் சபிதா அவர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து அரசு மருத்துவமனைகளில் மேலும் வந்து ஸ்கேல் அப் த ஃபெசிலிட்டிஸ் மேற்கொண்டு எவ்வளவு நம்ம வந்து பெட் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது ஆய்வுகளை மேற்கொண்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ட்ரஸ்ட் சென்னை துறைமுகத்தில் துறைமுகம் சேர்மனும் கலந்துக்கிட்டாங்க. அங்கே வந்து ஒரு 300 பெட்டட் ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஓல்டு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து அதை போய் நாங்கள் பார்வையிட்டோம். அதில் வந்து 300 படுக்கைகளோடு அந்த ஓல்டு ஹாஸ்பிட்டல் வந்து தயார்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை நாங்கள் துரிதப்படுத்தியிருக்கோம். ஸோ அங்கே வந்து அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறோம். அது ஒன்று. இன்னொன்று, அதே போல் எங்களுடைய எக்மோர் புகழ்பெற்ற சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை வளாகத்தில் பழைய வளாகம், புதிய வளாகம் தொடர்ந்து அந்த சிகிச்சைகள் அந்த ஓபிஐபி செயல்படும். பழைய வளாகத்தில் வந்து 300 படுக்கைகளோடு நம்ம இந்த கொரோனா சிகிச்சைக்காக அதை வந்து நம்ம ஸ்கேலப் பண்ணுறதுக்குண்டான அந்த நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுருக்கோம். ஸோ அதுவும் 300 பெட்டட் வந்து எக்மோரில் தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்குது. அதே போல் இன்றைக்கு இப்போ நம்ம இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங், அதாவது மூப்பியல் சிகிச்சை மையம் என்று நம்ம இந்தியாவிலே முதன்முறையாக மத்திய அரசோட உதவியோடு நம்ம கேட்டு பெற்ற இந்த சிகிச்சை மையம், இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூ பில்டிங், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பில்டிங். எப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஓமாந்தூர் அரசு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை 500 படுக்கைகளோடு ஒரு புதிய கட்டடத்தை வந்து அப்படியே நம்ம 500 பெட்டடை வந்து கொரோனா சிகிச்சைக்காக மக்களுக்கு அர்ப்பணித்தாங்களோ, அதே மாதிரி இதுவும் ஒரு 500 படுக்கைகளோடு அதிநவீன வசதிகளோடு எல்லாமே பார்த்திங்கன்னா பவுலஸ் காட்டு பக்காவாக நீங்கள் வென்டிலேட்டர், 200 படுக்கைகளுக்கு ஆக்சிஜன் லைன், 200 படுக்கைகளுக்கு ஆக்சிஜன் லைன், அதே போல் இண்டிவிஜுவல் ரூம்ஸு, காமன் வார்டு, இண்டிவிஜுவல் பார்ட்டிசன்ஸ், எல்லா வசதி அதிநவீன வசதியோடு இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளிட்ட லேமினார் ஃப்ளோரிங் உள்ளிட்ட அதிநவீன வசதிகளோடு 500 படுக்கைகளோடு இந்த மருத்துவமனையை நம்ம தயார் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 2 மாதங்களாகவே இந்த பணிகள் வந்து நம்ம நாங்கள் பேரலாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இதான் இன்றைக்கி தான் உங்களுக்கு பத்திரிகைகளுக்கு காமிக்கிறோம், இன்றைக்கி எல்லாமே ரெடியாகிருக்கு. ஸோ இது வந்து 500 படுக்கைகளோடு புதிய மருத்துவமனை சென்னை கிண்டி கிங் இன்ஸ்டியூட் வளாகத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ பிராண்ட் நியூ பில்டிங் வந்து இப்போ நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. இதில் நீங்கள் சொன்னது போல் ஐசியு ஃபெசிலிட்டி, நான் சொன்னது போல் எல்லா ஃபெசிலிட்டியுமே இதில் உள்ளடங்கும். இன்னும் சிஎஸ்எஸ்டி, எஸ்டிபி, மெஸ்ஸு, கிச்சன் போன்ற எல்லா வசதிக்குமே இடங்கு. இதுக்கு மருத்துவர்கள் நியமனுடனே நீங்கள் மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஏற்கனவே இந்த சர்வீஸ் பேஜ், அதாவது ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் 81 பேர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்கள், எம்பிஎம்எஸ் முடித்த சிறப்பு மருத்துவர்கள் இன்றைக்கு 81 பேர் இங்கே நியமனம் பெற்றிருக்கிறார்கள். அதே போல் எம்பிபிஎஸ் மருத்துவர்களும் இங்கே வந்து இப்போ நியமனம் செய்ய இருக்கிறோம். அதே போல் இந்த மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அந்த மாதிரி தேவையான ஹெச்ஆர் எல்லாமே இங்கே நாங்கள் வந்து ஓரிரு நாளில் எல்லாம் நியமனம் செஞ்சுருவோம். இது வந்து எங்களுக்கு இப்போ ஸ்டாண்ட்பையாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல். இன்னும் சொல்லப்போனால் இந்த மருத்துவமனை வந்து இப்போ நாங்கள் எங்களுடைய உயர்மட்ட குழு இங்கே மருத்துவர்களோடு ஆலோசனை செய்வது வந்து இந்த ரிவர்ஸ் குவாரண்டைன், அதாவது ஜீரியாட்டிக் கோமார்பிடிட்டி இருக்கக்கூடிய 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய வந்து அந்த ஹைரிஸ்கில் இருக்கக்கூடிய பேஷண்ட்காக கூட நாங்கள் வந்து இதை எக்ஸ்க்ளூசிவாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகளை எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான நவீன வசதிகளோடு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் தலைமையில் இது போன்ற வசதிகளை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் இங்கே வந்து எக்ஸ்ரே யூனிட் எல்லாமே வந்து எல்லாமே ரெடியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதுபோல் நான் உங்களுக்கு என்ன இந்த கருத்துக்கள் அப்படின்னா, பொதுவாக வந்து அரசு மருத்துவமனைகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 4 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், இஎஸ்ஐ அயனாவரம் போன்ற மருத்துவமனைகளையும் படுக்கை வசதிகளை நம்ம ஸ்கேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இரண்டாவது, சென்னை மாநகராட்சி மூலமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் அங்கே வந்து இந்த சிசி சென்டர், ஹெல்த் சென்டர், அதை வந்து ஸ்கேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கே ஹெச்ஆர் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் தொடர்ந்து வந்து அங்கே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் இது சொன்னது போல் பிளான்ட் அப்ஸ்கேலிங் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ், இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணி வரக்கூடிய இன்னும் ஒரு 30 நாள் எப்படி இருக்கும், இன்னும் ஒரு 60 நாட்கள் எப்படி இருக்கும், அதையெல்லாம் நாம் வந்து மனதில் வைத்து கொண்டு எந்த சூழலையும் எதிர்கொள்வதற்கு நம்ம பேரலாக வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இதே போல் தனியார் மருத்துவமனைகள் நேற்று வந்து 400 ஏற்கனவே நாங்கள் ஒரு 4 கட்டமாக தனியார் மருத்துவமனைகளையும் அவங்களையும் நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்கள்ட்டையும் பேச்சுவார்த்தையெல்லாம் நம்ம நடத்திருக்கிறோம், ஐஎம்ஏடெல்லாம் பேசியிருக்கிறோம். நேற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளோடும் அதே போல் தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும்போது அவங்களும் வந்து இன்னும் அவங்க ஸ்கேலப் பண்ணுறேன் அப்படின்னு படுக்கை வசதிகளை அதிகப்படுத்துகின்றோம் என்ற உறுதியை எங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. நேற்று வந்து இந்த மீட்டிங் போட்டதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க தாமாகவே முன் வந்து
இப்போ வந்து நீங்கள் இந்த போர்ட்டலில் இப்போ நீங்கள் ஸ்டாப் கொரோனா போர்ட்டலில் நீங்களே இப்போ ஆன்லைனில் போய் பார்க்கலாம். இப்போ மேடம் இப்போ நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள் ஸ்டாப் கொரோனா போர்ட்டலில் இது வரைக்கும் இப்போ நாங்கள் பார்த்தோம் ஜஸ்ட்டு இப்போ வரைக்கும் 88 ஹாஸ்பிட்டல் அதில் அப்லோட் பண்ணிக்கிறாங்க. 88 மருத்துவமனை நீங்கள் எல்லாருமே உங்கள் மொபைல்லேருந்து அந்த ஸ்டாப் கொரோனா போர்ட்டலில் நீங்கள் பார்க்கலாம். 88 மருத்துவமனைகள் அவங்க வந்து ப்ரைவேட் ஐ மீன் தனியார் மருத்துவமனைகள் அந்த ஸ்டாப் கொரோனா அரசினுடைய அதிகாரபூர்வமான ஸ்டாப் கொரோனா போர்ட்டலில் அவங்க வந்து அப்லோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மருத்துவமனை நீங்கள் எந்த மருத்துவமனை விரும்புகிறீர்களோ அந்த மருத்துவமனையில் வந்து எவ்வளோ படுக்கை வசதிகள், வாட் இஸ் த பெட் கெப்பாசிட்டி ஆர் ஃபெசிலிட்டி, அதில் எவ்வளோ ஆக்குபென்சி, எவ்வளோ பெட்டு வந்து இப்போ அவங்க அங்கே வந்து இருக்குது ஃபுல்லாக இருக்குது, இன்னும் எவ்வளோ பெட்டு வேகன்சியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் எல்லா மருத்துவமனையும் ஒரு நோடல் ஆஃபீஸர் கொடுக்குறாங்க மொபைல் நம்பர். அதனால் யாரும் வந்து நான் இந்த ஒரு மருத்துவமனைக்கு போனேன் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க உடனே நான் அடுத்த மருத்துவமனைக்கு போனேன் அங்கே இல்லைன்னு அப்படின்ற நிலை யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்கு. ஏன்னா இது ஒரு அவசரமான சிகிச்சை, டக்குன்னு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா உடனே நம்ம உரிய நேரத்தில் ஒரு காலதாமதமின்றி அவர்கள் வந்து ஒரு சிசி சென்டருக்கோ அல்லது வந்து மாடரேட் அண்ட் சிவியர் கேசஸ் வந்து மருத்துவமனைக்கோ சொல்லக்கூடிய அதை வழிவகைகளை அரசு எளிமையாக்கி இருக்கிறது என்பதை தான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் இந்த 88 ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இன்னும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்க பெட் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே போல் இதில் இந்த இதில் வந்து அப்லோட் பண்ணுற நீங்கள் கேட்டீங்க, இந்த அப்லோட் பண்ணுறவங்களுக்கு இந்த தனியார் மருத்துவமனையில் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு கார்டு ஹோல்டர் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அந்த அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவர்களும் அதில் வந்து காப்பீடு சிகிச்சையின் கீழ் அவங்க வந்து பயன்பெறக்குண்டான வழிவகைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அது வந்து அந்த 25% அதை அலாட் பண்ணணும்னு சொல்லிக்கிறோம். அவங்க அதில் அலாட் பண்ணுறாங்க. தேவையினாலும் அந்த தேவைக்கு ஏற்ப அதையெல்லாம் அந்த வசதிகளை நாங்கள் கூடுதலாக செய்து தருவதற்கு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் மருத்துவர்கள் நியமனம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஏற்கனவே மருத்துவர்கள், அதே போல் லேப் டெக்னீஷியன், அதே போல் ஸ்டாஃப்னஸ் இதெல்லாம் நமக்கு அவுட் சோர்சிங்கில் எல்லாம் நமக்கு நியமனம் செய்வது எம்ஆர்பி மூலமாக நிரந்தர பணி நியமனத்தையுமே இந்த கொரோனாக்காக நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போவும் வந்து மருத்துவர்கள் நியமனமும் அதே போல் அவுட் சோர்சிங்கில் மருத்துவ பணியாளர்கள் நியமனமும் இப்பொழுது வந்து நம்ம தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஜிஓலாம் அரசாணையெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக தொடர்ந்து வந்து இந்த மருத்துவ சிகிச்சையில் வந்து எந்த தங்குத்தடையின்றி தாமதமின்றி மக்களுக்கு அந்த சேவைகள் கிடைப்பதற்கு அரசு மிக கடுமையாக அந்த பணிகளை இரவு பகல் பாராமல் நாங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பியூடபிள்யூடி பீப்பர் ஆல் தேர் ஆல் ஒர்க்கிங் டே அண்ட் நைட். எங்களுடைய அடிஷ்னல் டைரக்டர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த கிண்டி கிங் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து எப்படி லேபை நம்ம ஸ்கேல் பண்ணோம், இதே இடத்துல நம்ம வந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னதாக உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை நாங்கள் தான் மீட் பண்ணோம் காவேரி மேடம் இருக்காங்க. ஸோ அன்றைக்கெல்லாம் ஒரு 100-150 என்று இருந்த கெப்பாசிட்டி இன்றைக்கி வந்து 1500 ஒரே நேரத்தில் 1500 டெஸ்ட்டை நம்ம வந்து சாம்பிள் 1500 சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இன்றைக்கு கிண்டி கிங் இன்ஸ்டியூட்டினுடைய இந்த ஆய்வக பரிசோதனையை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். 1500 பேருக்கு நம்ம டெய்லி இங்கே டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை நம்ம வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் வந்து உள்நாட்டு வாகனங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு மாலை மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டோம். அதில் வந்து 108 ஆம்புலன்ஸ் அதாவது ஒன்ஸ் பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் அரசு மருத்துவமனை லேப்லேயும் நம்ம எல்லாம் 80% டெஸ்ட் நடக்குது. தனியார் மருத்துவமனை தனியார் லேப்லேயும் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ரேட்டையும் நம்ம குறைச்சிக்கிறோம். ஸோ உடனே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா உடனே அவங்க 108 வந்து கால் பண்ணுறதுக்கு ஒரு பிரத்யோக எண், அந்த ஒரே நம்பரில் 10 பேரலல் லைன் இருக்கும். ஸோ அதனால் அந்த லைனும் என்கேஜாக இருக்காது, அதே போல் லைனும் ஈஸியாக கிடைக்கும். பேரலல் லைன்ஸ் இருக்கிறனால உடனே வந்து அவங்க பாசிட்டிவ்னால் அவங்கள வந்து உரிய அந்த தாமதமின்றி அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்குண்டான அந்த வசதிகளையும் சென்னைக்கென கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கென சென்னையில் மட்டும் பிரத்யோக எண்ணை உங்களுக்கு வந்து நாங்கள் வழங்கியிருக்கிறோம், அது அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து இப்படி பன்முக நடவடிக்கைகளை ஒரு புறம் கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டி அந்த மாதிரியான பணிகள் மிக அம்மாவுடைய அரசு செய்து கொண்டிருக்கின்ற அதே சூழலில் ஸ்கேல் அப் த ஃபெசிலிட்டி வரக்கூடிய சூழலை மனதில் வைத்துக்கொண்டு எல்லா சூழலையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வசதிகளை நம்ம ஏற்படுத்திட்டுருக்கோம். இதை தான் நீங்களே கண்கூடாக பார்க்கிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன க்வெஸ்சன்? ஆமாம், அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அதுவுமே அந்த சிஸ்டம் எங்களுக்குள்ளே அது இன்டர்னலாக இருக்குது. அதாவது இன்டர்னலாக நம்ம வந்து அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான சென்னை மாநகராட்சியோடு இணைந்து அதில் வந்து நம்ம வந்து இப்போ அரசு மருத்துவமனைகளில் எவ்வளோ பெட் இருக்குது, அதே போல் எவ்வளோ நம்ம ஏன்னா பேரலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். சிசி சென்டர் பற்றி தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ சென்னை மாநகராட்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 17500 சிசி சென்டர்ஸ்,
இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய படுக்கை வசதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4900. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பெட் கெப்பாசிட்டி 75,000. இது மாதிரி வந்து தொடர்ந்து அந்த எண்ணிக்கை எல்லாமே நாங்கள் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிகிட்ருக்கிறோம். அதனால் வந்து தொடர்ந்து வந்து மக்கள் பேனிக் ஆக வேணாம், நம்ம பேனிக் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிற அந்த ஒத்துழைப்பு, தொடர்ந்து வந்தது ஒத்துழைப்பு, அந்த அரசினுடைய வழிமுறைகளை நெறிமுறைகளை நாம் தொடர்ந்து கையாளணும். இந்த நேரத்தில் மக்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம், மிக மிக அவசரம். பீப்புள் பார்ட்டிசிபேஷன், பப்ளிக் கோஆப்ரேஷன், இதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆக தொடர்ந்து அப்படி அந்த 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 பப்ளிக் பொதுமக்களுடைய அந்த ஒத்துழைப்போடு நிச்சயமாக வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இப்போ கோயிங் இன் ரைட் பாத்வே அப்படின்றது தான் சொல்ல முடியும். பேனிக் ஆகக்கூடாது, கவலை. அதே நேரத்தில் நம்ம வந்து நம்பிக்கையோட டாக்டர்ஸோட கடமை என்பது ஒருவருக்கு நம்பிக்கையை ஊட்டுவது தான். அதை நிச்சயம் எப்போதுமே அதை நாங்கள் நம்ம நம்பிக்கையோடு இதை வந்து நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. டூ டேஸ் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து ஒரு சப்மிட் பண்ணிட்டாங்க ஒரு ரிப்போர்ட் வந்து, இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜூலை 15 வந்து 330,000 பேர் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, சென்னையில் 150,000 வர வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு இடங்கள்லையும் பல்வேறு ஆய்வுகள் வந்து பல்வேறு ஆய்வுகளை பல்வேறு ஆராய்ச்சி அதை சொல்கிறேன், ஒவ்வொரு ஆய்வுகளையும் அந்த அறிக்கைகளை பல்வேறு விதமாக பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டை அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ வந்து ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது ஒரு புதிய வைரஸ், அது எப்படி போகும் உங்களுக்கு தெரியும். நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், மின்னல் வேகத்தில் பரவுறதுன்ற நான் பதிவு வச்சேன் சட்டமன்றத்தில் சொன்னேன், மின்னல் வேகத்தில் இந்த வைரஸ் பரவுது. அதே போல் நேற்று இந்த வைரஸ் வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணுது அப்படின்றதையும் சொன்னேன், இனிஷியலாக எப்படி ப்ரெசன்ட் பண்ணுச்சு, இப்போ எப்படி ப்ரெசன்ட் பண்ணுது, இப்போ ஏற்கனவே எவ்வளோ ஏசிம்டமேட்டிக் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சிம்டமேட்டிக் ஏசிம்டமேட்டிக் இருக்குது, கேர்ள்ஸுக்கு எவ்வளவு, மேலுக்கு எவ்வளோ, எல்லாமே நான் உங்கள்கிட்ட எல்லா டேட்டாவையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு யூனிவர்சிட்டினுடைய அது ஒரு ப்ரொஜெக்ஷன். அது மாதிரி ஒவ்வொரு பல்வேறு அமைப்புகள் அப்ராடில் வளர்ந்த நாடுகளில், அப்புறம் இருக்கக்கூடிய பிற நாடுகளில், இங்கே இருக்க பிற மாநிலங்களில், அதே போல் இப்போ இந்தியாவில் அவங்க பல்வேறு ப்ரொஜெக்ஷனை ஒவ்வொரு அமைப்பினரும் கொடுக்குறாங்க. அதனால் இதை நம்ம வந்து இதெல்லாம் அவங்களுடைய கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்ஷன், அவ்வளோதான். தேங்க்யூ.